वीडियो वेळியிடால பாமகவின் முகத்திரை கிழிக்கப்பட்டு வடதமிழ்நாட்டில் பாமக கூட்டில் இருந்தால் ஆட்சிக்கு வர முடியும் என்று இருமாப்போடு அகங்காரத்தோடு ஆணவத்தோடு பேசி திரிந்த எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு சவுக்கடி தரப்பட்டிருக்கிறது என்று நான் கூறுகிறேன்। பலன் அளிக்கலன்றத நீங்களே சொல்றீங்களா? அதானே உண்மை। அப்படி பலன் அளிக்கிறதா இன்னால் அமைச்சர் தன்னை கொலை செய்ய மருத்துவ ராமதாஸ் கூலிப்படி அனுப்பினார் என்று ராமதாஸ் அன்புமணி உள்ளிட்டவர் மீது கொலை வழக்கு சுமத்தி இன்னமும் வழக்கு நிலுவையில் இருக்கின்ற போது விருந்து உண்பதற்கு அழைத்து விருந்தளித்த சிவி சண்முகம் அவர்கள் அங்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்। தமிழ்நாடு தலைவர் தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பு புதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இன்று வரை தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்து வருகின்ற 7ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்ற மாண்புமிகு தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தேன்। மேலும் நடைபெற்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் எனக்கு இடமளித்து என்னுடைய வெற்றிக்காக உழைத்திட்ட தலைவர் அவர்களுக்கும் லட்சோபலட்ச திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தலைவர் அவர்களிடத்திலும் ஊடகத்தின் மூலமாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன்। அதுபோன்று கூட்டணி கட்சியின் சார்பாக எமக்காக தனது தொண்டர்களை தேர்தல் பணியில் அமர்த்திய இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய அத்துணை கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் இந்த மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்த தமிழக மக்களுக்கும் என்னுடைய தொகுதியில் நான் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த பண்டுட்டி தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை அவர்களின் பொற்பாதங்களில் காணிக்காக்கிறேன்। குறிப்பாக தமிழகத்தினுடைய ஊடகங்கள் பத்திரிகைகளில் தொடர்ச்சியாக நான் ஒரு வளர்ந்து வருகின்ற கட்சியினுடைய தலைவர் என்று என்னை ஒதுக்காமல் தொடர்ந்து எனது செய்திகளை வெளியிட்டு ஊக்கமளித்து உற்சாகப்படுத்திய எனது அருமை ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி। இந்த தேர்தல் வெற்றி என்பது ஏற்கனவே நான் இதே இடத்தில் நம்முடைய பத்திரிகையாளர்களிடத்திலே சொன்னேன், திரும்பவும் இன்றைக்கு சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அண்ணன் அவர்கள் 7ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார். அவர் பொறுப்பேற்கிற அந்த நாளிலிருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு தமிழ் சமூகத்தின் உரிமைகள், தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைகள், தமிழகத்தின் உரிமைகள் இவற்றுக்கெல்லாம் நல்லதொரு விடை கிடைக்கும் என்று நான் மனதார நம்புகிறேன். அந்த வகையில் என்னுடைய வாழ்த்துக்களையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் தலைமையில் அமைகின்ற அமைச்சரவைக்கும் இந்த அரசுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இந்த தேர்தல்ல 10.5% உள்ஒதுக்கீடு வந்து வன்னியலுக்கு வழங்கப்பட்டது, அது வந்து அதிமுகவுக்கு சாதகம் நினைக்கிறீங்களா, பாமகவுக்கு சாதகமா, இல்ல எதிராக போறதுக்கா? அதுதான் காரணமா? இல்ல, உங்களுக்கு தெரியும் அது எதுவுமே இந்த தேர்தலில் இந்த மாண்புமிகு தமிழக முதல்வராக பொறுப்பேற்க இருக்கின்ற அண்ணன் தளபதி அவர்களுடைய வெற்றியை எதுவும் தடுக்கவில்லை, தடுக்க முடியாது। நான் சொல்றேன், என்னுடைய செயல்பாடுகளால, என்னுடைய கலப்பணியால, என்னுடைய டிவி டிபேட்னால, என்னுடைய வீடியோ வெளியீடால பாமகவின் முகத்திரை கிழிக்கப்பட்டு வடதமிழ்நாட்டில் பாமக கூட்டில் இருந்தால் ஆட்சிக்கு வர முடியும் என்று இருமாப்போடு அகங்காரத்தோடு ஆணவத்தோடு பேசி திரிந்த எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு சவுக்கடி தரப்பட்டிருக்கிறது என்று நான் கூறுகிறேன்।
பலன் அளிக்கலன்றத நீங்களே தான் சொல்றீங்களா அதானே உண்மை அப்படி பலன் அளிக்கிறதா முன்னாள் அமைச்சர் தன்னை கொலை செய்ய மருத்துவ ராமதாஸ் கூலிப்படி அனுப்பினார் என்று ராமதாஸ் அன்புமணி உள்ளிட்டவர் மீது கொலை வழக்கு சுமத்தி இன்னமும் வழக்கு நிலுவையில் இருக்கின்ற போது விருந்து உண்பதற்கு அழைத்து விருந்தளித்த சி வி சண்முகம் அவர்கள் அங்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அன்புமணிக்கு அரசியலும் தெரியாது, ஒரு வெங்காயமும் தெரியாது. அவரை புறவழிவாசலாக நாட்டுக்கு ராஜ்யசபா எம்பியாக ஆக்க வேண்டும் என்பதற்கு கலைஞர் அவர்களை கையை பிடித்து கெஞ்சி கூத்தாடி அந்த பதவியை வாங்கி கொடுத்த வரிசையிலே வேல்முருகன் ஒருவன், நீயும் ஒருவன், ஜி கே மணி ஒருவன். அந்த பதவியை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். கலைஞர் நாக்கில் நரம்பு வேணா, என்ன ஓட்டு போட்டு வெயில் அலைஞ்சி ஆறு தொகையில் அலைஞ்சி திரிஞ்சு ஓட்டு கட்டு எம்பி ஆனிய நீ காங்கிரஸ் தலைவிக்கிட்ட இட்டு போய் உனக்கு மந்திரி பதவி யார் வாங்கி கொடுத்தா? அசோக ஹோட்டல்ல வேல்முருகனும் திருத்தணி ரவிராஜும் திருக்குச்சூர் ஆறுமுகம் தான் அன்புமணி கூட இருக்கிறோம். ராமதாஸ் முற்றாரு மோதராரு குலாமியாசத்து வீட்டுக்கு போறாரு, அகமது பட்டேல் வீட்டுக்கு போறாரு, எல்லாரும் வீட்டுக்கும் போய் படம் எடுத்தாரு. கெட் அவுட்டுன்ட்டாங்க. யார் ஹூ இஸ் ராமதாஸ் பிளட் இட் நாட் டூட். அவன் இங்கிலீஷ்ல பேசிட்டான், அவன் இந்தியில பூரா திட்டுறான். திட்டின உடனே அங்கிருந்து செத்து மதம் இல்லை வத்தலை கொடுத்த மாதிரி நொந்து நூலா போய் அசோக ஹோட்டலுக்கு வராரு. என்ன ஐயா நடந்துச்சுன்னு மந்திரி பதவி தர முடியாண்டாங்கப்பா அன்புக்குன்னாரு. சரி வழி இருக்குன்னு சொல்லி அன்றைக்கு தளபதிக்கு பலமுறை போன் பண்ணி சண்முகம் சாருக்கு போனை போட்டு கொடுத்து பேச வச்சு அன்றைக்கு தலைவர் அவர்கள் கொண்டு போய் கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன்னு சொல்லி உன் பிள்ளைக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் என்கிற கேபினட் அமைச்சரை பெற்று தந்தவர் தலைவர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம். உண்மையா இல்லையா? சத்தியம் பண்ணவரியா? ஒரே மேடையில் செங்கோட்டனுக்கு மேடை போட்டு சேர் போட்டு கூப்பிடுற வா செங்கோட்டையா வா செங்கோட்டையான்னு நான் கூப்பிடுறேன். அண்ணன் அன்புமணி அவர்களே பக்கத்தில் தானே இருக்கீங்க, டி நகரில் சைதாபேட்டில் தான் இருக்கிற வேல்முருகன் வா ஒரே மேடையில் விவாதிக்கும். நீங்கள் இந்த சாதியை என்ன வாழ வச்சிங்க? இந்த இடஒதுக்கீட்டில் செத்து போனானே இங்கே இருக்கிற இந்த மாவீரர்களோட படத்தை பாருங்கள். யாராச்சும் ஒருத்தவங்களை உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? நான் படிக்கிறேன், நான் சொல்கிறேன் இந்த 25 பேரையும் நான் மனப்பாடம் பண்ணாமல் ஊரோட பேரோட நான் சொல்கிறேன். எங்கள் அன்புமணி இந்த 25 பேரையும் இடஒதுக்கீட்டில் 1987 செப்டம்பர் 17 தேதி உயிர் தியாகம் செய்த அந்த தியாகிகளுடைய பெயரையும் வீட்டு அட்ரஸையும் சொல்லிட்டாருன்னா நான் கட்சியை கலைச்சிடறேயா? யாருக்கிட்ட சவால் விடுறீங்க? ஏதோ மல்லாந்து மூஞ்சா மார் மேலே வேண்டாம். ஒரே சாதி நாயக்கர் சாதி, ஒரே சாதி படையாட்சி சாதி, ஒரே சாதி கவுண்டர் சாதி, எங்கேயோ இந்த சாதிக்குன்னு ஒரு தலைவன் சுற்றிட்டு திரியிட்டோம் அப்படின்னு சொல்லி உன்னை கண்டுக்காம விட்டா நீ வேல்முருகனை பார்த்துருவன் தீர்த்துருவன். நேற்றுக்கு நான் ராமாபுரத்தில் கூட்டம் போடுற ஒரு 10 காளியாங்குட்டி அனுப்பி டூவீலரில் கொடியை கட்டி ஒரு நாகரிகம் வேணா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த சந்தில் புர்ரு புர்ரு புர்ன்றான். அங்கே ஒரு பகுதி செயலாளர் படையாட்சி பண்ணிருக்கு அவன் அண்ணா ஒன்று வானானா